ஒரு மனுஷன் இருந்தான் மைக்கேல் ஆஞ்சலோன்னு. அவன் சூப்பர் சிற்பி, பெயிண்டர். இந்த பெரிய பெரிய சர்ச் இட்டாலியில மேலாம் அவன் தான் பெயிண்ட் பண்ணிக்குது. அப்போ அவர் ஒரு ஹீஸ் எ போயட், போயம்ஸ் கூட எழுதிக்கிறாரு. உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ் அவர் பேர் என்ன தமா? மைக்கேல் ஆஞ்சலோ. அவரு ஒரே ஒரு பாறை எடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாச்சு செதுக்குனாராம். அதுக்கு பேர் மடோனா. எத்தனை பேருக்கு மடோனா தெரியும்? எந்த மடோனா? பாப் ஸ்டாரா? இந்த மடோனா யார் தெரியுமா? இந்த ஸ்டாச்சு, இந்த கல்லு, இந்த உருவம், ஒரு தாய் ஒரு சின்ன குழந்தை அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி உருவம், அதுதான் அந்த சிலை. அதுக்கு பேர் தான். அப்ப ஒரு கிளவி பாட்டி வந்து ரசிச்சுட்டான், ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிறாரு மைக்கேல் ஆஞ்சலோ. உடனே அவர்கிட்ட போய் கேட்டுச்சான் அந்த அம்மா, எப்பா மைக்கேல் ஆஞ்சலோ எப்படிப்பா இவ்வளவு சூப்பரா பண்ணிக்கிற நீ இந்த ஸ்டாச்சு? இந்த அம்மா குழந்தைய தூக்கி வச்சுக்கிறது. அவர் சொன்னாராம் பாட்டிட்ட, அம்மா நான் ஒன்னும் ரொம்ப எல்லாம் செய்யல, நீ பாக்குற எல்லா அழகான அந்த சிற்பம், அந்த அழகான உருவம் அந்த கல்லுக்கு உள்ளதான் இருந்துச்சு, வெளியிருந்து எழுதிட்டு வந்து மாட்டலையே. நான் பண்ணதெல்லாம் வேண்டாத பகுதிகளை சிப் ஆஃப் பண்ண, அவ்வளவுதான் நானும். எவ்வளவு சூப்பரா சொல்லலாம் பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் சூப்பரான ஒரு திட்டமும் ஒரு தரிசனமும் ஒரு ட்ரீமும் போட்டாரு. நீ எங்கேயும் போய் மலை ஏறி கட்டிக்கோ, நான் போட்டார் பிறகு போல வச்சிட்டாரு. ஆனா அது நம்ம விட்டு அழகா வெளியே வரணும்னா நம்ம தான் என்ன பண்ணோம்? சிப் ஆஃப். சொல்லுங்க, நீங்களும் நானு சிப் ஆஃப் பண்ணும். என்னத்த சிப் ஆஃப் பண்ணும் தெரியலையே. நான் கடவுள் உங்களுக்கு தான் தெரியும். வேண்டாத பழக்கம் இருக்கும், டைமை வேஸ்ட் பண்ற காரியங்கள் இருக்கும், வேண்டாத உறவு இருக்கும், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எங்கடா அட்டாச்மெண்ட்ன்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இல்ல இல்ல, நாங்க போய் அப்படியே அந்த பையன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரித்தான், அவன் வந்து இருள தான் இருக்கிறான், அவனை பிடிச்சி அப்படியே நான் ஆண்டுக்குள்ள கொண்டு வரேன். நல்லா இருக்குது கேக்குறதுக்கு. நிறைய பேர் அவங்க லைஃபை இழந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கும் சொல்றது, சில சமயம் நம்ம செய்யறதெல்லாம் நல்லா இருக்கும்மா, இன்டென்ஷன்ஸ் நல்லா இருக்கும், ஆனா செய்யற விதம் சரியில்லை. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கேளுங்க. ஆண்டவருடைய பேழன்னு ஒண்ணுது, ஆண்டவருடைய பிரசனம், அது ஒரு வண்டியில வச்சுட்டு போறாங்க. அப்ப அது இப்படி இப்படி தடுமாடுறவன நல்ல ஒரு இன்டென்ஷனோட அந்த ஒரு பிரீஸ்ட் என்ன பண்றாரு? கை கொடுக்கிறாரு, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. விழுந்தவன அவன் செத்துட்டான். தாவீது கேக்குறாரு, என்னப்பா இது, நல்ல காரியத்தை செஞ்சவன ஏன்பா சாவடிச்ச? நல்ல நோக்கம்தான், செஞ்ச ஆக்டிவிட்டிய இது சரியில்லை, ஆண்டவருக்கு அந்த விதி முறை கரெக்ட் இல்லை. யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ தட். இன்னைக்கு நம்ம செய்யறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சரிய காரியங்கள், ஆனா அது நமக்கு நல்ல இல்லாத ஒரு காரியங்களாவா இருக்கும். புரியுதா நான் சொல்றேன்னு? ஆவிக்குரிய காரியத்துல இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில சூப்பரான ஒரு எதிர்காலம் இருக்கு, ஆனா சிப் ஆஃப்ஸ். என்ன சொன்ன? வேண்டாத ஃப்ரெண்ட்ஸ், வேண்டாத பழக்கங்கள், வேண்டாத உறவு. சிலவங்க வந்து வேண்டாத பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, வேண்டாத எது, வேண்டாத வேண்டாத நீங்களே பண்ணீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அந்த எதிர்காலம் சூப்பர் ஆகுறதுக்கு ஒரு காரியம் சிப் ஆஃப். நான் செய்ய முடியாது, உங்க பாஸ்டரும் செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது, நீங்க தான் செய்யணும். அவருடைய பலத்துல நான் எழுந்து பெரிய ஆளா ஆக போறேன். வேண்டாம் இது எனக்கு வேண்டாம். அண்ணே நான் தான் ஜன்னலை திறந்து விட்டேன், உள்ள வந்துச்சு, நானே ஜன்னலை மூடிடுறேன், எட்டி வச்சு வெளியே போகணும், எட்டி ஒதுக்க.